மே 2, 2020 தமிழ் சார்வரி வருடம் சித்திரை மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை மகம் நட்சத்திரம் நவமி திதி காலை 11:37 வரை அதன் பிறகு தசமி திதி அமிர்த சித்த யோகம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை குளிகை நேரம் காலை 6:00 முதல் 9 வரை நல்ல நேரம் எனும் சுப ஹோரைகள் காலை 10:30 முதல் 11:30 வரை மாலை 4:30 முதல் 5:30 வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் புதன் ரிஷபத்தில் சுக்கிரன் மிதுனத்தில் ராகு சிம்மத்தில் சந்திரன் தனுசில் கேது மகரத்தில் சனி செவ்வாய் குரு மேஷ ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் நாள் சனியோட பார்வையிலிருந்து விலகிவிட்ட காரணத்தினால சந்தோஷங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளின் ஏற்றமிகு காலமாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியைக் கண்டு சந்தோஷம் அடையும் நாளாகவும் இருக்கும் அதே சமயம் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சூரியன் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் நாளாகவும் இருக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் நாள் 4ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெற்று விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுகங்களுக்காக செலவுகள் ஏற்படும் நாளாகவும் இருக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும் இருப்பினும் தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்யும் நாளாகவும் இருக்கும் இன்று உங்களுக்கு தாயாரின் அனுகூலமும் ஆசீர்வாதமும் கிட்டும் நாளாக இருக்கும் மிதுன ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் மறையறாரு 2ஆம் இடத்து அதிபதி 3ல மறையிறது அவ்வளவு விசேஷம் கிடையாது இருப்பினும் 3ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெற்றுள்ள காரணத்தினால ராசிநாதனோட சேர்ந்து லாபஸ்தானத்துல உச்சம் பெற்றுள்ள காரணத்தினால குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு கிட்டும் வருமானம் ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் 2ஆம் இடத்துக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு 3 கிரக பார்வை இருக்கிற காரணத்தினால வார்த்தைகள் தடிமனாக வரும் காரணத்தினால அக்கம் பக்கத்தினர் மற்றும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்கள் அதிகரித்து அவப்பெயர் ஏற்படுவதற்கு உண்டான சூழ்நிலை இன்று இருக்கின்றது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் கடகராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு 2ஆம் வீட்டு அதிபதி சூரியன் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால தொழில் ஸ்தானத்துல உச்சமா இருக்காரு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்த பணவரவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பும் குடும்பத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்ட மரியாதையும் நன்றாகவே இருக்கின்ற காரணத்தினால சந்தோஷம் அதிகரிக்கும் அதே சமயம் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற 3 கிரக சேர்க்கையினால் சிலருக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் கசப்பான சம்பவங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணை மட்டும் இல்ல சுற்றத்தார் மற்றும் அக்கம் பக்கத்தினர் இவங்க எல்லார்கிட்டையுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது நல்லது சிம்ம ராசி நண்பர்களுக்கு ராசியில விரையாதிபதி சந்திரன் சஞ்சரிக்கும் நாள் ராசிநாதன் உச்சம் பெற்றுள்ள காரணத்தினால மனோதிடம் அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் செலவுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும் அதே சமயம் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை தரும் வாழ்க்கை துணை ஆரோக்கியம் மேம்பாடு அடையும் இன்று உங்களுக்கு சில சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்து வருங்காலத்திற்கு தேவையான முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் இருக்கிற இடம் அவ்வளவு சிறப்பான இடம் இல்லை அதே சமயம் விரயஸ்தானத்துல லாபஸ்தான அதிபதி சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு லாபம் வரணும் அப்படின்னு சொன்னா செலவு பண்ணினாதான் வரும் இருக்கிற கஷ்டத்துல இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு சில செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்கும் அந்த செலவை மனமுவந்து பண்ணுங்க உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் சப்போஸ் இன்னைக்கு வரல அப்படின்னா கூட அவங்க யார் உங்களுக்கு தரணுமோ அவங்களே உங்களை தொடர்பு கொண்டு இந்த வாரத்துல கொடுக்குறேன் இல்ல 1 or 2 days கொடுக்குறேன் அப்படிங்கிற நல்ல செய்தியை எதிர்பார்க்கும் நாள்
துலாம் ராசி நண்பர்களுக்கு. தசமஸ்தான அதிபதி, தொழில் ஸ்தான அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த லாபங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும். அதே சமயம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த இழுபறிகள் நீடிக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே உங்க பிசினஸ்ல ஏதாவது புதுசா ஏதாவது பண்ணணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா அது அப்படியே ப்ராசஸ் அப்படியே இருக்குமே தவிர கம்ப்ளீட் ஆகாது. ஆனா அதுல ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பணம் அதுல இருந்து வர லாபம் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உடன் பணிபுரிவோர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவங்க வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ற மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயங்களில் அட்ஜஸ்ட் செய்வது தவறு கிடையாது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, சப்தமஸ்தானத்துல சுக்கரன் இருக்காரு, 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் உச்சமா இருக்காரு. புதிய தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் காணும் நாள். ஆனா அதுல பெருசா முன்னேற்றம் இருக்குமான்னு கேட்டா இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்காது. பட் அதுல இருக்கிற முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷம் அடையும் நாளாக இருக்கும். புதிய தொழில் துவங்குவது, அரசாங்கத்திடமிருந்து தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு தேவையான அனுமதிகள் கிடைப்பது போன்ற விஷயங்கள் இன்று சாதகமாக அமையும். லாபங்கள் ஓரளவுக்கு தான் இருக்கும், பெருசா இருக்காது. அதனால லாபம் எதிர்பார்த்து எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. முடிந்தவரை உங்களுடைய கடமையை செய்வது மிக அவசியம். தனுசு ராசி நண்பர்களுக்கு, 5ஆம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்கிற காரணத்தினால, 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் கிட்டக்கூடிய நாளாக இருக்கும். 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிற காரணத்தினாலையும் இது நடக்கும். இது வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வை ஏற்படுத்தி தரும் நாள். அதே சமயம் 2ஆம் இடத்துல இருக்கிற சனி செவ்வாய் குரு சேர்க்கை உங்களுக்கு சில சங்கடங்களையும் கொண்டு வந்து தரும். உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பேண வேண்டிய நாள். இன்னைக்கு ஆரோக்கியத்துல சங்கடங்கள் ஏற்பட்டு திடீர்னு செலவுகளை ஏற்படுத்தி தரும். மகர ராசி நண்பர்களுக்கு, சந்திராஷ்டம தினமாக இருக்கின்ற காரணத்தினால முக்கிய அலுவல்களை தவிர வேற எந்த காரியத்திலும் ஈடுபடாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல், டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறது, அரசாங்கத்திடம் உதவிகள் எதிர்பார்ப்பது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் யாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு எந்த ஆர்குமெண்ட் பண்ணினாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தராத காரணத்தினால முடிந்தவரை மௌனமாக இருப்பது சிறந்தது. மௌனம் கலக நாஸ்தின்னு சொல்ற மாதிரி பல கலகங்களை நீங்கள் தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு, குடும்பத்தில் செலவுகளும் வீண் விரயங்களும் ஏற்படும் நாளாக இருக்கும். இன்று உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் உங்களுக்கு எதிர்மறையாக செயலாற்றுவார்கள். அதே சமயம் வாழ்க்கை துணை அவங்களுடைய அதிகாரத்தை பிரயோகப்படுத்துவாங்க. அவங்க சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை யார் என்ன சொன்னாலும் நல்லதே சொல்ல மாட்டாங்கிற ஒரு மனசுல இருக்கு. அதை தூக்கி போட்டுட்டு வாழ்க்கை துணையை நம்புங்க, நல்லது நடக்கும். தேவையில்லாத சங்கடங்களை தவிர்ப்பதற்கு இன்று வீட்டில் உறவினர்களிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது. மீனராசி நண்பர்களுக்கு, சப்தமஸ்தான அதிபதி புதன் 2ஆம் இடத்துல உச்ச சூரியனோட சேர்ந்து இருக்காரு, 6ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சிருக்காரு, 5ஆம் அதிபதி 6ல மறைஞ்சிருக்கிறதுனால சில சங்கடங்கள் ஏற்படும். உடம்பு ஒரு நார்மலா இருக்காது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளும் உங்களுக்கு சாதகமாக செயல்பட மாட்டார்கள். இன்னைக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் உள்ள நாளாக இருக்கும். முடிந்தவரை அவர்களிடம் மனசு விட்டு பேசுறது நல்லது. இல்லையா, இன்னைக்கு பேசினா உங்களுக்கு சாதகமா பலன் வராதுன்னு நினைச்சீங்கன்னா பேசாமல் இருப்பது நல்லது. இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு பேசினீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கு ஓரளவுக்கு பண வரவு உள்ள நாள். அனைத்து ராசியினருக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ